ஹலோ வணக்கம் நமஸ்கார் நமஸ்தே. நீங்கள் கேட்டுட்டு இருப்பது தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிஸ் மக்லீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நம்ம பழக்கம் போல் உங்களுக்கு முக காமெடி ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி உங்களை வயிறு கொழுங்க சிரிக்க வைக்கலான்னு வந்துட்டேன். சூப்பரான சாங்ஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் ரிலாக்ஸ்டாக சந்தோஷமாக அந்த நெக்ஸ்ட் 2 hours என் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் போடுற முக காமெடி உங்களுக்கு பிடிக்கலன்னா அடிக்கடி நோட்டில் பாட்டு வருங்க, நீங்கள் பாட்டை கேட்டு கூட என்ஜாய் பண்ணலாம். வித் தட் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் 3 பாட்டு வருது, நீங்கள் அதை ஜாலியாக சந்தோஷமாக கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. நான் சூப்பரான காமெடி சில இடத்துல லைன் பண்ணி வைக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு பாய். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, நீ அதை கேட்டுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்டு பதிவு எஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மை ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்பிள். நீங்கள் கேட்டுட்டு இருப்பது வெஸ்ட் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மால் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து ரோல் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய போஸ்டர் பார்த்தாங்க. அது வந்து என்ன போட்டிருந்தது, ஆண்களின் வாழ்க்கையின் விதி அப்படின்னு போட்டிருந்தது. ஐயோ என்ன டைட்டே நல்லா இருக்கேன்னு சொல்கிறோம் அப்படின்னு நின்றுட்டு என்ன தான் போட்டிருக்காங்க அதில் அப்படின்னு பார்த்தா, அதில் போட்டிருக்க 5 வயசில் மதர் சொல்கிறத கேட்கணும், 25 வயசில் ஃபிகர் சொல்கிறத கேட்கணும், 45 வயசில் சுகர் சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டு தானே? யோசிச்சு பார்த்தேன். கண்டிப்பாக சின்ன வயசில் அம்மா சொல்கிறது கேட்போம், கொஞ்சம் பசங்க பெருசோடனே கண்டிப்பாக ஃபிகர் சொல்கிறத கேட்பாங்க. 45 வயசில் ஷுகர் சொல்கிறத கேட்கலாம்னா மாமா நீ மண்டே போட்டேன்னு அர்த்தம். வெதர் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் 3 பாட்டு வந்து நீங்கள் ஜொல்ல சந்தோஷமாக கேட்டு ரசிச்சுருவாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருப்பது இவர் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் பீப்பிள். நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது யுவஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மால் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜி சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஆச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு. அந்த பொண்ணுங்களை என்ன நினைப்பாங்க, பசங்களாம் வந்து பயங்கரமாக கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க, அதுவும் பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு பயங்கரமாக செய்வோம் அப்படி இப்படின்னு பெரிய கற்பனைலாம் கண்டா. கண்டிப்பாக என்ன பண்ணால் அந்த பையன் கிட்ட போய்ட்டு எனக்கு நாளைக்கு பர்த்டேடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே எனக்கு அந்த பையன் இல்லை, ஓ சூப்பர் உனக்கு பர்த்டே வாசல் என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு உடனே அவன் சொல்லியிருக்கா, எனக்கு வந்து ரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பையனில் அப்படியேம்மா ரிங்கா கண்டிப்பாக தரம்மா, இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நான் உனக்கு கண்டிப்பாக ரிங் பண்ணுறேன், ஆனால் தயவு செஞ்சு நீ வந்து என்னோடய ஃபோன் கால் எடுத்துட்டு அதை என்கிட்ட பேலன்ஸே கிடையாது சரியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு சம்மக்காலம் ஆகிடுச்சு. நான் கையில் போடுற ரிங் கேட்டால் கஞ்ச பையன் ஃபோன் ரிங்கை பற்றி பேசிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லியிருக்கான். நிறைய எதிர்பார்ப்புகள் பசங்கிட்ட வச்சுக்காதீங்க போல், பசங்க ரொம்பவே உஷாராக இருக்காங்க. வித் தட் நோட் உங்களுக்கு நான் பேக் டு பேக் 3 பாட்டு வந்து நீங்கள் ஜாலி சந்தோஷமாக கேட்டு ரசிச்சுட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருப்பது யுவஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மால் பிளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் மச்சீஸ். நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது யுவஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மால் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா வச்சு ஸ்கூலில் வந்து ஒரு பையன் அடிக்கடிக்கு லீவ் போட்டுட்டே இருந்தாங்க. உடனே டீச்சர் வந்து கேட்டேன், ஏன்டா ஸ்கூலுக்கு நீ வரல நேற்றுக்கு அப்படி கேட்டதுக்கு, எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி பாவமாக சொன்னான். அந்த டீச்சரும் பாவம், குழந்தைய திட்டமே பாவம் அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்காரு, சரிடா சரிடா சொல்லி விட்டாங்க. 7 நாள் கழிச்சு திரும்ப அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல, ஏன்டா இன்னும் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, ஆமாம் அப்படின்னு. என்னாச்சு உங்கள் அப்பா, எங்கள் அப்பா டாக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கான். டீச்சருக்கு செம்ம கோவம் வந்துச்சு, எடப்பாவி உங்கள் அப்பா குழந்தை இல்லைன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க டாக்டர் அவருன்னு சொல்லிட்டு அவனை பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. இப்போ இருக்க பசங்களாம் உஷார், நம்ம க்வெஸ்சன் கேட்டால் அவங்க வந்து எந்த வித சிலுவையில் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் தெளிவாக க்வெஸ்சனை கேட்டுக்கணும். வேற நோட் உங்களுக்கான பேக் டு பேக் 3 பாட்டு வருது, நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது யுவஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மால் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் ஜாலி சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது யுவஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஆச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் சொன்னான், ஐ லவ் கூகுள் அப்படின்னு சொன்னான். உடனே இந்த பொண்ணில் ஓகேடா எனக்கும் கூகுள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். ஐ லவ் வாட்ஸ்அப் அப்படின்னா, சரி அது எல்லாருக்கும் தான் பிடிக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் வாட்ஸ்அப் ஆப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா ஐ லவ் ஃபேஸ்புக் ஆல்சோ அப்படின்னா, ஃபேஸ்புக் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லோரும் ஊர் கதையெல்லாம் பார்க்கலாம், ஃபோட்டோஸ் பார்க்கலாம், உலகத்தில் என்ன நடந்ததுன்னு இப்போ ஃபேஸ்புக் பார்த்தாலே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். அப்போ அந்த பையன் ஐ லவ் யூ அப்படின்னா,
சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குரிய சொல்லி சீரியஸாவா நீ நல்லா பண்ணுறேன் அப்படி இப்படின்னு கேட்டா, கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி சார் நான் சொல்ல வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே இல்லை, ஐ லவ் யூடியூப் அப்படின்னா. அந்த பொண்ணுக்கு சம மோக்கையா போச்சு, ஐயோ இது தெரியாமல் நம்ம லவ் பண்ண நினச்சி கனவு கண்டுட்டோமேனு சொல்லிட்டு மோக்க வாங்கிட்டு கம்முன போயிட்டா. நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்து நீங்கள் சொல்லி சந்தோஷமாக கேட்டுட்டு பற்றி தமிழ் எஃப்எம் எந்த நிகழ்ச்சி ஸ்மெல் ப்ளீஸ் வித் மீ ஆச்சு சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருப்பது யூஎஸ் தமிழ் எஃப்எம் எந்த நிகழ்ச்சி ஸ்மால் ப்ளீஸ் வித் மீ ஆச்சு சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஆச்சு இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம்னா முட்டிக்கால் போட வைப்பாங்க, டெஸ்க் மேலே நிற்க சொல்லுவாங்க, அப்படி அப்படின்னு சில பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. பார்க்கவே சம்டைம்ஸ் வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்கும், என்னடா இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்களேன்னு. அப்படிதான் என்ன ஆச்சு, ஒரு டீச்சருக்கு ஒரு பையன் பயங்கரமாக முகம் கொடுத்துருக்கான், வேறு செவரஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஐ டோன்ட் நோ மேம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். ஸ்டாண்ட் அந்த டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் ஒன்று ஏறி நின்றுட்டு கொஞ்சம் இருக்காச்சு, மேம் இப்போவும் எனக்கு எவரெஸ்ட் எங்கே இருக்குன்னு தெரியல மேம், எங்கே நின்று பார்த்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்கான். டீச்சருக்கு பெரிய மொக்க, ஏன்னா இப்போ இருக்கிற பசங்க செம்ம உஷாரு, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதுலேருந்து திரும்ப யாருக்கு என்ன மொக்க கொடுக்கலாம் பார்த்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. வேதர் நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்து நீங்கள் சொல்லி சந்தோஷமாக கேட்டுட்டு வந்து யூஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நிகழ்ச்சி ஸ்மால் ப்ளீஸ் வித் மீ ஆச்சு சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் கேட்டுட்டு பற்றி யுஎஸ் தமிழ் எஃப்எம் எந்த நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆச்சு சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னாச்சும் ஒரு பையனும் அவங்க தம்பியும் வந்து மார்க்கெட் போனாங்க. அதான் இந்த அக்கா தம்பிங்க மார்க்கெட் போனாலே வந்து நடக்கும், ஒரு சண்டை நடக்கும், இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ் வரும், அப்படி அப்படியே பயங்கரமாக ரெண்டு பேரும் முகம் கொடுப்பாங்கலாம் நடக்கும். அதுவே என்னாச்சும் இங்கே போய் மார்க்கெட் போனோன்னே அந்த பையன் சொல்லியிருக்கான், நான் வந்து சீப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவள் சொல்லியிருக்கா, சீப்பு வாங்குறேன் உன் தள்ளி முடியலை, நீ சீ நீ எல்லாம் சீப்பு வாங்கி என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். அந்த பையனுக்கு ரொம்ப அசிங்கம் போயிடுச்சு, இவன் முடியலன்னு கிண்டல் பண்ணுறாள். கொஞ்சம் கழிச்சில் இவன் அந்த கடையில் பார்த்துட்டு அந்த கியூபிக்கல் அந்த பிரெயின் ட்விஸ்டர் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சா. நினச்சிட்டு என்ன பண்ணால் நான் அது வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன் அது வாங்குற, அதெல்லாம் பிரெயின் இருக்கவங்க தான் வாங்கணும், நீ பிரெயின் இல்லாதவ நீ எதுக்கு ட்விஸ்டரை வாங்குற அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே அவளுக்கு அசிங்கமாக போச்சு, இவ்வளோ மொக்க கொடுத்தா அதிகமாக அவனும் அவனும் மொக்க கொடுத்துட்டான். நோட் உங்களுக்கான பேக் டு பேக் மூணு பாட்டு வந்து நீங்கள் சொல்ல சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் எந்த நிகழ்ச்சி ஸ்மால் ப்ளீஸ் உண்மையாக ஆச்சு சாமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் ஜோலி சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் என்ன நிகழ்ச்சி ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ ஆர்ஜே சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக டூ ஹவர்ஸ் என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்ட மொக்க காமெடி ஜோக்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நான் பாட்டம் பப்பே சொல்ல டைம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்னன்னா, உங்களோட காமெடிஸ் ஜோக்ஸாக இன்னொரு ஷோவில் வரணும்னு நினச்சேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, எனக்கு உங்கள் ஜோக்ஸ் எல்லாம் உங்கள் பேரோட இமெயில் அனுப்பணும். என்னோட இமெயில் ஐடி சௌமியா அட் யூஎஸ் தமிழ் எஃப்எம் டாட் காம், SOWMIYA அட் USTAMILFM@.com. இதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட ஜோக்ஸ் காமெடிஸ்லாம் எனக்கு அனுப்புங்க. அதுலேருந்து பெஸ்ட் காமெடிஸ் எடுத்து நான் உங்கள் பேரோட நெக்ஸ்ட் ஷோவில் சொல்லுவேன். வித் தோட் நான் கிளம்புறேன். மூணு பாட்டு பேக் டு பேக் வந்துட்டுருக்கு, நீங்கள் ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருப்பது யுஎஸ் தமிழ் எஃப்எம் இந்த நீங்கள் ஷீ ஸ்மைல் ப்ளீஸ் வித் மீ சௌமியா. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, டாடா பாபாய், டேக் கேர் பீப்புள்.